ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த் தமிழ். நான் தான் உங்கள் ஹெல்த் தமிழ் சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சிக்கன் 65 தான் நம்மளோட ரெசிபி. அது ரோட்டு கடை ஸ்டைலில் நம்ம ரெசிபி செய்ய போகிறோம். அதை நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சின்னதாக உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட், நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 250 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இது நாட்டுக்கோழி தான். இதை ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். எலுமிச்சை மிளகு சாறு 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன். இது நான் கடையில் வாங்குகிற மிளகாய்த்தூள் தாங்க. வெறும் மிளகாய்த்தூளும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சு, எந்த அளவுக்கு பிசைஞ்சு அழுத்தி பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சா போதும். இப்போ வந்து கான்ஃபர் மாவு வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்திக்கிறேன். நெக்ஸ்ட்டு அரிசி மாவு 1 டீஸ்பூன், அப்புறம் மைதா 1 டீஸ்பூன். இதை நல்லா பிசைஞ்சிக்கிங்க. தண்ணி விடாமல் இப்படியே நல்லா பிசைஞ்சிக்கணும். உங்களுக்கு ரொம்ப தண்ணி பத்தாமல் வர வரணும் இருக்குது அப்படின்னா நீங்கள் லெமன் சாறு சேர்த்திக்கலாம் இன்னும் கொஞ்சம். பாருங்கள், நான் பிசைஞ்சிட்டேன். இதே மாதிரி நீங்களும் பிசைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து ஒரு தட்டத்துக்கு சேஞ்ச் பண்ணி மூடி வச்சிடுறேன். இப்படியே ஒரு 30 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லாவே சிக்கன் நல்லா ஊறியே இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு பேனில் ஆயில் காய வச்சுக்கலாம். ஆயில் நல்லா காயட்டும். இப்போ ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ சிக்கன் வந்து ஒவ்வொரு துண்டாக போட்டுக்கலாம். பாருங்கள், இதே போல் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா பொரிக்கலாம். நல்லா வேகணும். வேகினதுக்கப்புறம் அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. ஒன்று ஒன்றா அப்படியே நல்லா பெரட்டி பெரட்டி விட்டுலாம். பாருங்கள், இப்போ வந்து நல்லாவே வெந்துருச்சு. தீ வந்து அளவான தீயில் வச்சுக்கிங்க. அதிகமாக வைக்க வேண்டாம், அதிகமாக வச்சுன்னா கருகிரும். அடுப்பு வந்து நம்ம அளவான தீயில் வச்சுக்கலாம். அதிகமாக தீ வைக்க வேண்டாம், அதிகமாக வச்சா கருகிரும். பாருங்கள், இப்போ வந்து நல்லாவே வெந்துருச்சு. செம்மையாக இருக்குது. இப்போ நான் ஒரு தட்டத்துக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மறுபடியும் இருக்கிற பீஸ் போட்டுக்கலாம். இதே போல் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா வேகட்டும். நம்ம இயற்கையாக பாருங்கள், வீட்லேயே நம்ம செஞ்சிடலாம். கடையில் வாங்கி சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு சிலருக்கு செட் ஆகாது, வயிறு புண்ணு ஆகும். அதை நாம் வீட்லேயே நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாகவே நம்ம செஞ்சிடலாம். நம்ம இதுக்கு மசாலா கடையில் வாங்கினது போ சேர்ந்து சாப்பிட்டோம்னா கூட ஒரு சிலருக்கு வந்து செட் ஆகும், ஒரு சிலருக்கு வந்து செட் ஆகாது. அதனால் நம்ம வீட்லேயே மசாலா ரெடி பண்ணி இந்த மாதிரி சிக்கன் 65 ரெடி பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. வெந்துக்குச்சு நல்லாவே. இவ்வளோ தாங்க நம்ம சிக்கன் 65 மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது கூட நான் கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை தழையும் பொறிச்சு வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்டாகவே இருக்குது. நான் ரெண்டு சாப்பிட்டு பார்த்துட்டேன், அருமையாக இருக்குது. இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹெல்த் தமிழ் பாருங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ.